ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ என்னென்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் இனியோடு முடிய போகுது இன்னோட விஷயங்கள் நாளைக்கு நம்மளுக்கு காமிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம பிக் பாஸ் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வருது அதாவது இப்போ எக்ஸ்ட்ரா பதிமூணு பேர் உள்ள ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா ஸோ எல்லோரும் வந்துட்டு அவங்களுடைய ஹாப்பினஸ் வன்மம் கோபம் அழுகை எல்லாத்தையும் காமிச்சாங்க ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு ஒரு பக்கம் கடுப்பாக இருந்துச்சு இவங்களாம் ஏன் வந்தாங்கன்னு நினச்சோம் பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனியோட முடிய போகுது ஸோ எல்லோரையும் உட்கார வச்சு நம்ம பாஸ் வந்து பேசுகிறாரு இந்த வீட்டுக்குள்ளே வந்த நீங்கள் பதிமூணு பேரும் இறுதியாக விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு இது நான் உங்களிடம் பேசக்கூடிய கடைசி வார்த்தைகள் உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு எல்லாருக்குமே கண் கலங்குது அதுக்கப்புறம் எல்லோரும் கட்டுப்பிடிக்கிறாங்க நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் வந்துட்டு அழுது அந்த ஒரு அன்பவை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஏன்னா தான் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நிறைய வில்லித்தனமான வேலைகள் பண்ணாலும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா பூர்ணிமாக்கு ஒன்றுனா மாயா நிறைய இடங்களில் நின்றுருக்காங்க இருக்காங்க அது வந்துட்டு நம்மளும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம் மாயாவும் பூர்ணிமாவும் சண்டை போடுவாங்களா சண்டை போடணும் கடைசி வரைக்கும் சாதிச்சிட்டாங்க நாங்கள் சண்டை போட மாட்டோம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு அது உண்மையிலேயே வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் கேமை தவிர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நட்பு சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணுவும் பூர்ணிமாவும் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது பூர்ணிமாவுக்கு மேலே உண்மையிலே வந்துட்டு ஒரு அன்பு லவ் இருக்கும் போல இருக்குது என்ன நடக்கப்போ தெரியல பட் அது அங்கே வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆடுறாங்க பாடுறாங்க அதுக்கப்புறமா வெளியே போகிறாங்க நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது ஒரு சில டைம் வந்து நம்ம வந்துட்டு எப்படா அந்த பிக் பாஸ் முடியும்னு தோணுது இந்த ப்ரொமோ பார்த்தோட நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது என்னையா அவ்வளோதான் முடிய போதில்லை நம்ம எதாவது ஒன்று பேசுறதுக்கு டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு இந்த நூற்றி அஞ்சு நாளாக ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காதுல்ல பிக் பாஸ் பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு திரும்ப வரதான் போது நம்ம அடுத்த விஷயங்களை பார்க்க தான் போகிறோம் பட் நீங்கள் யாரெல்லாம் உண்மையிலேயே வந்துட்டு மனசாட்சிப்படி எனக்கு இது வந்து பிடிக்கவே இல்லைங்க போட்டங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க எப்படியோ அப்படியோ நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே